ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वंदे गुरुपरंपरामंगणेरुमदिल्पुडैचूडयोत्तियेन्नुम्मणिनगरत्तुलकनैत्तुम्विलक्कुंजोति वेंगदिरोंकुलत्तिर्कोर् विळक्काई तोन्री विण्मुडुदुंवुयक्कोंडवीरंतन्नै शंगनेडुंकरुमुगिलै रामंतन्नै पिल्लैनगरुतिरुचित्रकूडंतन्नुल् यंगल तनिमुदल्वन् एम्पेरुमान्तन्नै கம்பனின் காவிய நாயகன் ராமபிரானின் சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று தவச்செல்வன் என்ற தலைப்பிலே ஆரண்ய காண்டம் கம்பன் வழி நின்று காவிய நாயகனை அனுபவிக்க இருக்கிறோம். சரபங்க முனிவர் ராமனுக்கு எதிரிலேயே தன்னை அக்னியிலே அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார். அந்த சரபங்க முனிவருடைய தியாகத்தை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். கண்டவர் ஒரு பொருள் கருதுவது எளிதோ என்கிறான் கம்பன். இப்படியும் ஒரு அற்புதமான செயலா? அடுத்து ராமபிரான் காளிரும் சலைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூழிவெண் காண நின்று புண்ணிய துளைகளாடி என்று தாய் சொன்ன கட்டளை தந்தை சொன்னதாக, எனவே ராமபிரானும் திராட்சியும் இளைய பெருமாளும் மலைகளும் மரங்களும் அணிக்கற்பாறையும் அலை புனல் நதிகளும் அருவிச்சாரலும் இலை செறி பழுவமும் இனிய சூழலும் நிலை மிகு தடங்களும் இனிது நீங்கினார். இப்பொழுது தண்டகாவனத்திலே பல இடங்களிலே சென்று முனிவர்களெல்லாம் சந்தித்து சிந்தித்து வந்தித்து ராமபிரான் 10 ஆண்டுகள் அப்படி கானகத்திலே காலத்தை கழித்ததாக சொல்லுகிறார்கள். 14 ஆண்டுகள் முழுதும் இருக்க வேண்டும். அங்கே உள்ள முனிவர்களெல்லாம் ராமனை பார்த்து பாலைவனத்திலே சோலைவனம் கிடைத்தது போல மகிழ்கிறார்களாம். பண்டையன் தருபாலகில்லரும் முண்டரும் மோனரும் முதலினோர்கள் அத்தண்டகவனத்துவை தவத்துவோர்கள் எல்லாம் கண்ணனர் ராமனை கலிக்கோ சிந்தையார். வாழகிரியர்கள் தலையை மழித்த முண்டர்கள் மௌன விரதம் உடையவர்கள் மோனர்கள் இப்படி எல்லோருமே ராமனை பார்த்து ஒரே மாதிரியாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கொள்கையிலே சடங்குகளிலே சம்பிரதாயங்களிலே வேறுபட்டாலும் ராமனை பார்க்கும்பொழுது அத்தனை பேரும் ஆனந்தம் அடைகிறார்கள். கனல்வர் கடுஞ்சினத்தரக்கற்காய ஓர்வினை பிரிதி இன்மையின் வெதும்புகின்றனர் அனல்வரு கானகத்து அமுதலாவிய புனல் வர உயிர் வரும் உலகை போல்கின்றார். இப்படி ராமபிரான் தங்கள் பகுதியிலே தங்கள் இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியிலே முனிவர்களெல்லாம் மிகவும் மகிழ்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியானது சந்திரனை கண்ட கடல் போல சூரியனை கண்ட தாமரை போல இப்படி பல உதாரணங்களை சொல்லி நாம் அதை விளக்கலாம். ஆனால் கம்பன் மிக அற்புதமாக இதை சொல்லுகிறான். தீ வருவனத்திடை விட்டு தீர்ந்ததோர் தாய் வர நோக்கிய கன்றின் தன்மையார் புனல் வர உயிர் வரும் உழவை போல்கின்றார். புனல் வர உயிர் வரும் நீர் பெற்ற காய்ந்த மரங்களைப் போல
தாயை கண்ட கண்டினை போல. மேலும் சொல்லுகிறார், அறக்கரையன் கடலிடை ஆழ்கின்றார், ஒரு மரக்கலம் பெற்றன மறுக்கம் நீங்கினார். கடலிலே வேறு வழி இல்லாமல் மூழ்கக்கூடிய நிலையிலே படகு கிடைத்தது போல இருக்கிறதாம். விருஞ்சொட பற்றிய பிறவி வெண்துயர், பெரும் சிறை வீடு பெற்ற நய பெற்றியார். குடிய பிறவி துன்பம் என்ற சிலையிலிருந்து விடுதலை பெற்றது போன்ற தன்மையை அறிந்தார்களா ராமனை பார்த்த பொழுது. வேண்டின வேண்டினர்க்கு அளிக்கும் மெய்த்தவம் பூந்துளராயினும், பொறையின் ஆற்றலால் மூண்டெழு வெகுளியை மகளின் நீக்கினார் ஆண்டுரை அறக்கலால் அழைப்புண்டாரரும். தவச்செல்வன் என்ற தலைப்பு, தலைப்பை பொருத்தமாக இதுக்கு எப்படி அமைகிறது என்றால், தவச்செல்வன் ராமன் தவச்செல்வன், தவம் உடையவர்களுக்கு செல்வனாகிறார், தவமுடையவர்கள் வறியவராக இருக்கிறார்கள், கையிற நிலையிலே இயலாமிலே இருக்கிறார்கள், அரக்கர்கள் அவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ராமனை கண்டவுடனே செல்வம் பெற்ற ஏழை செல்வம் பெற்றது போல இருப்பதனாலே ராமன் தவச்செல்வன் ஆகிறான், தவசிகளுக்கு செல்வன் ஆகிறான். அல்லது அவன் மற்றவரை போல பிறவாமை வேண்டும் மோட்சம் வேண்டும் என்று தவம் செய்யவில்லை, தவம் செய்பவர்களுடைய தவத்தை காப்பதற்காக இவன் தவம் செய்ய தவசியாக வந்திருக்கிறான். எனவேதான் தாங்கரும் தவம். ராமபிரான் முனிவர்களை வணங்குகிறார். எல்லோராலும் வணங்கக்கூடிய ராமன் மனிதனாக பிறந்து முனிவர்களை வணங்குகிறார். எழுந்தனர் எழினர் இருண்ட மேகத்தின் கொழுந்தன நின்றா குறிசில் வீரனை பொழிந்தெழு காதலில் பொறிந்தினார் அவன் தொழுந்தோறும் தொழுந்தோறும் ஆசி சொல்லுவார். ராமபிரானை பார்த்து மகிழ்ந்து அவன் வணங்குகின்ற போதெல்லாம் வாய் சொல்லுகிறார்களாம் முனிவர்கள். சொல்லிவிட்டு முனிவர்கள் ராமனிடத்தை போல வைக்கிறார்கள். ஈரிய முனிவரை இறைஞ்சி ஏற்று வந்து ஐயனும் இருந்தனன் என்றாலும் வையகன் மதை வந்ததோர் வெய்யவை கொடுந்து விளைவு கேளன. காட்டிலே தவம் செய்கிறார்கள், யாரும் இல்லாத காட்டிலே தவம் செய்கிறார்கள், எவருக்கும் கொள்ளையில்லாமல் தனியாக தவம் செய்கிறார். ஆனால் அரக்கர்கள் அவர்களை தேடி சென்று யாருக்கும் துன்பம் தராத முனிவர்களுக்கு துன்பம் தருகிறார்கள், வேள்வியை கலைக்கிறார்கள். வேள்வியிலே மதுவையும் மாமிசத்தையும் போட்டு கற்க பார்க்கிறார்கள். இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அருமையான விளக்கம் சொல்கிறான் கம்பன். அரக்கன் என்றால் யார் என்றான், இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உளர், சிலர் அறத்தில் நீங்கினா நெருக்கவும் இடம் பலர் நெறியலானறி துறக்கவும் அருந்தவத்துறையும் நீங்கினேன். தவச்செல்வர்களாகிய நாங்கள் தவம் செய்ய முடியவில்லை. வள்ளியும் பல திரிவனத்து மானன எல்லியும் பகலும் நொந்து இறங்கி ஆற்றலே. புலிகள் திரியக்கூடிய காட்டிலே புள்ளிமானைப் போல கவலைப்படுகிறோம். சொல்லி அறநெறி துறையும் நீங்கினேன் வில்லியல் மொம்பினாய் விடுகாண்டுமோ. எங்களுக்கு நல்ல காலம் வருமா ராமனே, நீதான் துணை. நாங்கள் செய்ய வேண்டிய அறநெறிகளை செய்ய முடியவில்லை. மாதவத்து ஒழுகலம் மறைகள் யாவையும் ஓதலம் ஓதுவார்க்கு உதவலாற்றலம் மூதறி வளர்க்கிலம் முறையில் நீங்கினேன் ஆதலின் அந்தனரேயுமாகிலே. ஆதலின் அந்தனரேயுமாகிலே. நாங்கள் அந்தனை அந்தன்மை என்ற தொழிலை செய்ய முடியவில்லை. ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்டுவித்தல் பெறுதல் தருதல் என்ற ஆறு அறுதொழில் அந்தனர் என்று சொல்வார். மாதவத்து ஒழுகலும் மலைகள் யாவையும் ஓதலும் ஓதுவார்க்கு உதவல் ஆற்றலும். சிறந்த தவத்திலே நாங்கள் நெறிமுறையிலே நிற்க முடியவில்லை. காரணம், மனநலம் நங்குளையராயினும் சான்றோக்கு இனநலம் ஏமாப்படைத்து
நரக்கரில் செய்யக்கூடிய தொல்லைகள் எங்களாலே தாங்க முடியவில்லை. மறைகள் யாவையும் ஓதலே ஏதம் யஜுர்வேதம் சாமவேதம் மதர்மணேதம் உபநிஷத்துகள் இப்படிப்பட்ட வேதங்களை எங்களாலே ஓத முடியவில்லை. ஓதுவாழ்க்கு உதவலாற்றேன் அப்படி யார் யார் ஓத நினைக்கிறார்களோ அவளுக்கு உதவும் செய்ய முடியவில்லை. மூதேரி வளர்க்கிலும் யாகங்கள் வேள்விகள் செய்ய முடியவில்லை. முறையில் நீங்கினே எங்களுடைய ஒழுக்க நிலையிலிருந்து நாங்கள் நீங்கிவிட்டோம். ஆதலில் அந்த நரேயும் அதிலே ராமா உங்களைத்தான் நம்பியிருக்கிறோம். உள்ளுடைய நேமியால் உலகை ஓம்பிய பொருளுடைய மன்னவன் புதல்வல் போக்கிலா இருளை வைகனேம் இரவி தோன்றினாய். நாங்கள் இருட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். விளக்கறியா இருட்டறையில் விம்முகின்ற குழவி என்றார் ஒரு புலவர். விளக்கு அறியா இருட்டறையில் விம்முகின்ற குழவி. அது மாதிரி இருளுடைய வைகினேம் நாங்கள் இல்லே இருக்கிறோம். இரவி தோன்றினாய் தினகர குல கமல திவாகர ரமாணி சூரியன் மாதிரி வந்திருக்கிறாய் அரியணி. அருளை வீரனின் அபயம் யாம் என்றார். இது கேட்ட உடனே சரணாகத வத்சலன் என்று பெயர். ராமாயணத்திற்கு அபயப்பிரதான சாரம் என்று பெயர். சரணாகதி சாஸ்திரம் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்றுதான் கம்பன் தொடங்குகிறான். ராமாயணத்திலே சரணாகதி பல இடங்களிலே வெளிப்படுகிறது. இங்கே முனிவர்கள் எல்லாம் ராமனிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார்கள். அதனாலே ராமகிரான் அவர்களுக்கு அபயம் அளிக்கிறான். புகழ் புகுந்திலரேல் புறத்து அண்டத்தின் நகல்வரேனும் அம்போடு வீழ்வரால் தழுவில் துன்பமும் தவிரதில் நீர் என பகலவன் குலமைந்தன் பணிக்கின்றார். பகலவன் குருமைந்தன் பணிக்கின்றார். சூரியகுலத்திலே பிறந்த வெய்ய செங்குல செங்கதிரோன் குலத்திற்கு ஒரு விளக்காய் தோன்றிய ராமபிரான் முனிவர்களுக்கு அபயம் தருகிறார், உறுதி கூறுகிறார். அரக்கர்கள் உங்களுக்கு தொல்லை செய்யக்கூடியவர்கள் எந்த எல்லையிலே இருந்தாலும், இந்த உலகத்திலே இருந்தாலும், மண்ணுலகத்திலே இருந்தாலும், விண்ணுலகத்திலே இருந்தாலும், பாதாளத்திலே இருந்தாலும், எங்கு இருந்தாலும் அம்போடு வீழ்வரால் என் அம்போடு வீழ்வரால். எனவே ராமகிரான் அவளுக்கு உறுதி கூறுகிறார். வேந்தல் வீயவும் யாய் துயர் மேவவும் ஏந்தல் எம்பி வருந்தவும் என் நகர் மாந்தர்வன் துயர் கூடவும் யான் வனம் போந்தது என்னுடைய புண்ணியத்தால் என்றான். நல்லவர்கள் எந்த துன்பத்தையும் நன்மையாகவே எண்ணுவார்கள். ராமபிரான் பேசுகிறான். வேந்தன் வீயவும் தசரன் நடந்து விட்டான். யாய் துயருமே எவவும் என்னுடைய தாயாகிய கோசலை பெரும் துயரத்திலே இருக்கிறாள். ஏந்தல் எம்பி வருந்தவும் என்னுடைய தம்பி மிகவும் வருந்துகிறான். என் நகர் மாந்தர்வன் துயர் கூறவும் என் நகர மக்கள் எல்லாம் கலங்குகிறார்கள். யான் வனம் போன்றது என்னுடைய புண்ணியத்தால் இப்படி இருந்தும் நான் காட்டுக்கு வந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறேன். என் நல்வினை பயன் என்று சொல்லுகிறேன். அறந்த தன்மையில் மறந்த புல்லர் வழி தொலையேனெனில் இறந்து போயினும் நன்றிது அல்லது பிறந்து யான் பெரும் பேரன்பது யார்தான் தாங்களும் தவச்செல்வன். அவன் சொல்லுகிறான் அறத்தை கைவிடாத நெறியை மேற்கொண்ட அந்தவர்களுக்கு அரக்கர்கள் தொல்லை தருகிறார்கள். அதை நான் போக்கவில்லை என்றால் நான் பிறந்து என்ன பயன்? பிறந்து யான் பெரும் பேரு என்பது யாவோ இறந்து போயினும் நன்று. நான் இருந்தாலும் நல்லதுதான். ஏனென்றால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அறத்தை காக்க வேண்டும், அறவாளரை போஷிக்க வேண்டும். நிமந்த வேதியர் நீயிரும் தீயவர் கவந்த பந்த கல்லடன் கண்டிட அமைந்ததில்லும் அருங்கனை தோணியும் சுமந்த தோறும் பொழை தீர் தீருமல். என் கையில இருக்கிறது உங்களுக்கு உதவும். ஆவுக்கும் அந்தனருக்கும்
गोब्राह्मणेभ्य सोमस्य नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु. பசுக்களையும் அதுபோல மிகச்சிறந்த அன்னங்களையும் காப்பதனுடைய கடமை அல்லவா? எனவே அறத்தை யார் யார் மீறுகிறார்களோ அவர்களை அழிப்பதே என்னுடைய கடமை. இப்படி சொன்ன உடனே முனிவர்கள்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். உரைத்த வாசகம் கேட்டு உவந்து ஒங்கிட இறைத்த காதலர் ஏகிய இன்னலர் திரித்த போலினர் தேவரை பாடினர் நிறுத்தமாடினர் நின்று விளம்புவார். இப்படி முனிவர்களுக்கு வரக்கூடிய தொல்லையை நீக்குகிறேன் என்று ராத்திரான் சத்தியம் செய்து தண்டக வனத்திலே 10 ஆண்டுகளில் வாழ்கிறார்கள் தமச்செல்வன். தம முனிவர்களுடைய ஆசி உரைகளோடு காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐந்தும் ஐந்தும் அமைதியின் ஆண்டவன் மைந்தரு தீடிலர் வைகினர் மாதவர் சிந்த எண்ணி அகத்தியர் சேர்கை என இந்து நல் நுதல் தன்னொடும் ஏகின. அப்படி 10 ஆண்டுகள் ராமபிரான் வனத்திலே இருந்து இங்குதான் பக்கத்திலே அகத்தியர் இருக்கிறார் என்று செய்து என்று சொல்ல அதற்கு முன்னாலே சுதீக்ஷர் சுதீக்ஷர் என்ற ஒரு அற்புதமான முனிவர் அந்த முனிவருடைய இலைக்குடிலாகி ஆசிரமத்துக்கு சொல்லுகிறார்கள். இடரகங்களும் வேசரி காணமும் படரும் செல் நெறி பைப்பைய நீங்கினர் சுடரும் மேனி சுதீட்சண என்னுவ இடரிலான் உரை சோலை சென்றெய்தினார். அவபிரானுக்கு அற்புதமான பாக்கியம். முனிவர்களையெல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று வணங்கி வணங்கி அருளை பெற்றுக் கொள்கிறார். அருக்கணன முனிவரை அவ்வழி செருக்கில் சிந்தையர் சேவடி தாழ்தலோ இருக்கையீண்டு என்று இனி என கூறினான் மறுக்கொள் சோலையில் மைந்தரும் வைகினார். இப்படி சுதீஷ்ண முனிவருடைய திருந்தாளியாக ராமதிரான் இருந்த பொழுது சுதீஷ்ணன் சொல்லுகிறார், ஐயா உங்களைப் போல நற்கொடியில் பிறந்தவர்களும் உனது அருளை பெற்ற என்னைப் போல சிறப்புள்ளவரும் இல்லை. தசரதனுடைய மகனாக பிறந்து இப்படி தமச்சொல்வர்களை காக்க வேண்டும் என்று வந்த உன்னைப் போலவும் இதுவரை எந்த ஒரு மகனும் இல்லை என்று சொல்லி தவமெலாம் கொளத்தக்கனையால் என்ற ஆக எத்தனையோ விருந்தினர்கள் வந்தால் கூட பெருமானே உன்னை போன்ற விருந்து கிடைக்காது என்று சொல்லி மறைவான் எதிர்வள்ளலும் கூறுவான் இறைவனின் அருள் எத்தவத்திற்கு எளிதே. பெருமானே பக்கத்திலே அகத்தில் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று சுதீட்சர் சொல்ல நல்லதே நினைந்தாய் அது நானும் உன் சொல்லுவான் துணிகின்றது தோன்றனி செல்வி ஆண்டு அவர் சேருது சேர்ந்தத்தின் இல்லை நின் பயன்கிறாதவே. ராமனும் மிக மகிழ்ச்சியோடு சுதீட்சனை வணங்கி சுதீட்சனரும் அருளாசி வழங்குகிறார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்கிறார்கள். ஒரு சமயம் நாரத பகவான் ஒரு ஆற்றங்கரை ஓரத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு தவளை முனிவரை பார்த்து, ஐயா எனக்கு நல்லகதி கிடைக்க வேண்டுமே என்று சொல்ல கவலைப்படாதீர்கள், விரைவிலேயே உங்களுக்கு நல்லகதி கிடைக்கும் என்று சொல்லி சென்று கொண்டிருந்தால் அப்பொழுது பக்கத்திலே ஒரு அந்தன சிறுவன் நாரத முனிவர் காலிலே விழுந்து வணங்கி, ஐயா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த நல்ல வழி எது என்று கேட்க முனிவருக்கு அந்த சிறுவனுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன்னதாக ஒரு நாடகம் நடத்த விரும்பினார். எனவே அந்த அந்தன சிறுவனை முதலிலே பார்த்த அந்த தவளையை போய் பார்க்க சொன்னார். எனவே அந்த அந்தன சிறுவன் நல்ல வழி தெரிந்து கொள்வதற்காக
அந்த தவளையை பார்க்க சென்றார். அந்த தவளையை பார்க்க சென்ற பொழுது அந்த தவளை ஐயா வாருங்கள் வாருங்கள் என்று சொன்ன பொழுது இந்த முனிகுமாரனும் ஏ தவளையே உனக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பக்கத்திலே ஒரு பாம்பு வந்து அந்த தவளையை விழுங்கி விட்டது. வருத்தத்தோடு அந்த அந்தன சிறுவன் முனிவிடத்திலே வந்து ஐயா நீங்கள் நல்ல வழி கிடைக்கும் என்று சொல்லி தமிழகத்திலே அனுப்பினீர்கள், அந்த தவளை பாம்பு கடித்து இறந்து விட்டது, அப்படி கவலைப்படாதீர்கள். அங்கே ஒரு வேப்ப மரத்திலே பச்சை கிளி இருக்கிறது, போய் கேளுங்கள் என்று சொல்ல முனிவருடைய கட்டளைப்படி அந்த முனிகுமாரனும் வேப்பத்திலே இருந்த அந்த பசுங்களியை கேட்க இவர் போய் கேட்ட பொழுது அந்த பசுங்களி பக்கத்திலே குழந்தை அதை உண்டு விட்டது. மீண்டும் திரும்பி வந்தார், ஐயா நான் நல்லகதி கேட்டேன், நீங்கள் அனுப்பியினீர்களே கிளியை பாருங்கள் என்று சொல்ல அந்த கிளியே இறந்து விட்டது ஐயா, அப்படியா கவலைப்படாதீர்கள். நீங்கள் அங்கே ஒரு பசு கன்று போட போகிறது, அங்கே போய் பாருங்கள், ஐயோ அந்த கன்றுக்கு ஏதாவது நேருமா, கவலைப்படாதீர்கள், நீங்கள் செல்லுங்கள். முனிவர் சொன்னார் அங்கே ஒரு பசு கன்று போட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த கன்றை பார்த்தார், ஏ கன்றே எனக்கு நல்ல வழி சொல்லு என்று சொன்ன பொழுது அந்த கன்று மீண்டும் தன் தாயிடத்திலே பால் குடிக்கும் போது பால் புறையேறி இறந்து விட்டது. மீண்டும் வருகிறார் முனிவிடத்திலே, ஐயா இது என்ன மூன்று பிரதத்திலே அனுப்பினீர்கள், மூன்று பேரும் இறந்து விட்டார்கள், தவளை இறந்தது, கிளி இறந்தது, கன்று இறந்தது, நான் என்ன செய்ய, கவலைப்படாதீர்கள், அரசன் வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, போய் பாருங்கள், முடியாது. இதுவரை இறந்து போனவர்கள் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தார்கள், ஆனால் நான் ஒருவேளை அரசிடத்திலே சென்று அரசகுமாரன் பார்த்து அவர் இறந்து விட்டால் எனக்கு ஆபத்து வலிமை, கவலைப்படாதீர்கள் செல்லுங்கள். முனிவர் சொன்னதனாலே நல்ல வழி எது என்று தெரிந்து கொள்ள விரும்பிய அந்த அந்தன சிறுவன் ராஜ்மிக்கு செல்கிறார், மாளிகைக்கு செல்கிறார், அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தைகளிடத்திலே போய் நிற்கிறார். அங்கே யாருமே இவரை கண்டுகொள்ளவில்லை, எல்லோரும் மயக்கத்திலே இருக்கிறார்கள், குழந்தை மட்டும் பேசுகிறது. இவர் பயந்து கொண்டே குழந்தையை பார்த்து இந்த குழந்தை இறக்கக்கூடாதே என நினைத்து பல அனுபவங்கள் விளைவாக ஐயா எனக்கு நல்ல வழி சொல்லுங்களே சொல்லும்போது குழந்தை சொல்லுகிறது, நல்ல வழி என்பது நான் இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள், நான் தான் தவளையாக இருந்தேன், நான் தான் கிளியாக இருந்தேன், நான் தான் பசும் கன்றாக மாறினேன், நான் தான் இப்பொழுது ராஜாவிற்கு பிள்ளையாக இருக்கிறேன், இது பூரா உம்முடைய கருணை மிகுந்த அந்த கடைக்கண் பார்வைதான், எனவே நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்லி மீண்டும் அந்த முனிவன் முனிகுமாரன் நாரதனத்திலே வந்து சாது தரிசனமேவ புண்ணியம், நல்லவர்களை காண்பதுதான் மிகச் சிறந்தது என்று சொன்னான் என்பது ஒரு கதை. அது மாதிரி இத்தனை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் எத்தனையோ முனிவர்களை சந்தித்து அவர்கள் அருளையெல்லாம் பெற்ற அந்த ராமனும் லட்சுமணனும் சீதையும் இப்பொழுது அகத்தியரை பார்க்க செல்லுகிறார்கள். அந்த அகத்தியர் என்பவர் தமிழ் என்றால் அகத்தியம், அகத்தியம் என்றால் தமிழ், பொதிகை மலை பிறந்த தமிழ் வாழ்வரியம் என்று சொல்லுவார்கள், பொதிகை குறுமுனியவர். எனவே அப்படிப்பட்ட அந்த அகத்தியரை இப்பொழுது ராமன் சந்திக்க போகிறான். இது அற்புதமான நல்ல ஒரு வாய்ப்பு, கம்பன் காட்டக்கூடிய அழகான கம்ப நாடகம். அகத்தியன் மிகச்சிறந்த தமிழன், தமிழை வாழ வைப்பதற்காக இந்த உலகத்திலே பிறப்பிடித்தவன் அகத்தியன். அந்த அகத்தியன் அகத்தியரை பற்றி நினைக்கும் பொழுது கம்பனுக்கு சந்தமும் சொந்தமாகி செந்தமிழ் ஆகிறது. நீண்ட தமிழால் உலகை நேமி நலந்தே. கம்பனுடைய தமிழை கவனியுங்கள், நீண்ட தமிழால் உலகை நேமி நலந்தான். ராமதிரான் அகத்தியனுடைய இலை குழுவிற்கு வருகிறார். வருவது ராமன், அங்கே இருப்பது அகத்தியன். கம்பன் சொல்லுகிறான்,
நீண்ட தமிழால் உலகை நேமியினழந்த நீண்ட தமிழா. பெரிய தமிழ், பண் தமிழ், செந்தமிழ், இசைத்தமிழ், இயத்தமிழ், நாடகத்தமிழ், அது பெரிய மரபு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையும் முன் தோன்றி என்று சொல்லுவார்களே. நீண்ட தமிழால் அகத்தியர் குள்ளமானவர், வாமனனும் குள்ளமாகத்தான் இருந்தான். வாமனன் உலகை அளந்தான். குறுமுனியாகிய அகத்தியர் தமிழை இழந்தார். நீண்ட தமிழால் உலகை நேமியினழந்தார். அகத்தியருடைய பெருமையை அற்புதமாக கூறுகிறார் கம்பரார். கம்பன் ஒரு கவி சக்கரவர்த்தி. அந்த கவி சக்கரவர்த்தி இன்னொரு கவி சக்கரவர்த்தி ஆகிய அகத்தியனை புகழ்கிறார். பண்ட உணர் மூழ்கினார்கள் எனவானோர் எந்த வயமக்கள் என குறையிறப்ப கண்டொரு கைவாரினன் முகந்து கடல் எல்லாம் உண்டவர்கள் பின் உமிழ என்ற உமிழ்ந்த எம்பெருமானும் பிறகு உலகத்தை உமிழ்ந்தான். பாரிடந்து பாரளந்து பாகுமிந்து. அதே போல கடலையெல்லாம் கடல் நீரையெல்லாம் அகத்தியன் குடித்தான். மறுபடியும் உமிழ்ந்தான். தூய கடல் நீரை முடுதுண்டது துறந்தான் ஆயவனால் அவருமையுடைய நன்னான் மாய வினைவாள உணன் வாதவி தன் பன்மை தாயமினிதுண்டுலகினாரிடல் கடைந்தான். வாதாபி இவளந்து இரண்டு அரக்கர்கள் சூழ்ச்சியாக வந்து அகத்தியருடைய உணவாக அந்த வாதாவியை உணவுப் பொருளாக மாற்றி உண்ண வைத்து பிறகு அந்த இல்வலன் என்பவன் வாதாபி வெளியே வா என்கிறான். இப்படித்தான் அவன் செய்வது வழக்கமாம். எனவே வாதாபியை வெளியே வா என்று சொல்கிறான் அரக்கன். அவனை உணவாக மாற்றி உணவுகளை உண்ணச் செய்து பிறகு தன் தம்பியை அழைப்பான். அவனுக்குள்ள மாய சக்தியினாலே அவன் உடலை கிழித்துக் கொண்டு வருவான். இது ஒரு விளையாட்டு அவனுக்கு. இப்படி ஒவ்வொரு முனிவரையும் கொள்வது இந்த வாத்தாவிக்கும் இல்வனுக்கும் விளையாட்டு. ஆனால் இங்கே அகத்தியருக்கு அதே போல வாத்தாவியை உணவாக்கி அகத்தியரை உண்ணச் செய்து அந்த இல்வன் என்பவன் அழைக்கிறான் வழக்கப்படி. வாத்தாவி வெளியே வா. ஆனால் அகத்தியர் வாத்தாபி ஜீர்ணமாகிவிட்டான் என்று சொல்லி வாத்தாபி ஜீர்ணோபவா தன் வயிற்றை தடவினாராம். வாத்தாபி இறந்து விட்டான். அதிலிருந்து வாத்தாவினுடைய தொல்லை தீர்ந்து விட்டதாம். மாயவினை வாழ உணர்வா கவி வன்மை காயமினி துண்டுலகினார் இதழ் கலைந்தான் யோகம் ஒரு பேர்கள் உயிர் தா உடை உறாமல் ஏகு நெறியாது என விதித்தடியின் ஏறி மேகு நெடுமாலை தவிந்த மெனும் மின்தோய் நாகமது நாகமுறை நாகமென நின்றான். கம்பனுடைய தமிழ் நாகம் என்றால் மூன்று தடவை நாகம் வருகிறது. நாகமது நாகமுறை நாகமென நின்ற நாகம் என்றால் காம்பு, நாகம் என்றால் மலை, நாகம் என்றால் யானை. ஒரு சமயத்திலே விந்திய மலையின் கர்வத்தை அடக்குவதற்காக அகத்திய பகவான் விந்திய மலை ஏர் என்று விந்திய மலையை அடக்கினாராம். அது பாதாளத்துக்கு சென்றதாம், நாகலோகம் வரையும் சென்றதாம். நாகமது நாகம் என்பது மலை, விந்திய மலை இங்கே. அந்த விந்திய மலையானது நாகமது நாகமுற நாகலோகம் என்ற பாதாளம் வரை செல்லும்படி நாகமது விந்திய மலை நாகமுற பாதாளம் வரை செல்லும்படி நாகமென நின்றான். ஒரு யானையைப் போல நிற்கிறான் அகத்தியன். கம்பன் அகத்தியன் பெருமையை கூறிக்கொண்டிருக்கிறான். சந்தோஷம். ஒரு தமிழனை இன்னொரு தமிழன் பாராட்டுகிறான். தமிழர்கள் கேட்டுக் கொண்டிருப்போம். மூசரவு சூடு முதலோ நுரையின் மூவா. அங்கே அகத்தியுடைய பெருமை சொல்ல சொல்ல வளர்கிறது. அந்த அகத்தியுடைய பெருமையை இங்கே சொல்லுகிறார். மூசரவு சூடு முதலோ நுரையில் மூவா மாசில் தவ ஏகு எனவளாது இசை மேல் நாள் நீசமுறவாடி நெடுமாமலைய நேரா ஈசன் நிகராய் உலகு சீர்பெற இருந்தான். ஈசன் நிகராய் உலகு சீர்பெற இருந்தான். வடதிசை தாழ்ந்து போக தென் திசை உயர
எனவே தென்திசைக்கு அனுப்பி அகத்தியன் சென்றதனாலே தென்திசையும் வடதிசையும் சமமானதாம். எனவே சிவபெருமானுக்கு சரியாக இருந்தால் இப்படிப்பட்ட அந்த அகத்தியன் பெருமையை மிகச் சிறந்த முறையிலே இங்கே சொல்லுகிறார். ராமன் வருகிறான் கேள்விப்பட்டவுடனே உய்ந்தனரி மைப்பிளவு எந்தன தவத்தோர் அந்தனரத்தினெறி நின்றனர்களானா இந்திரர் அழக்க விட வேர் முதல் அறுப்பான் வந்தனர் மருத்துவன் என தனி வலிப்பான். மருத்துவன் வந்தான் என்று அகத்தியன் கொண்டாடுகிறான். பார்த்துவிட்டான் அகத்தியன் ராமனை, கண்டன ராமனை வர அருணி கூற உங்கடீக வாழ் அயன நேர் பொழிய நின்றான். என் திசையும் ஏருலகும் எவ்வுயிரும் உய்ய குண்டிகையின் பொறியில் காவிரி கொணர்ந்தாய். காவிரியை கொண்டு வந்த அகத்திய முனிவன் ராமனை பார்க்கிறான். ராமன் வந்துவிட்டான். நின்றவனை வந்த நேடியோ நடி பணிந்தான் அன்றவனும் பண்போடு தழியழுத கண்ணான் நன்று வரவென்று பல நல்லூரை பகர்ந்தான் என்று மூல தென்றமிழி அம்பீகை கொண்டான் நின்றவனை வந்த நேரியோ நடி பணிந்தான். கம்பன் அழகாக ஒரு குறும்பு செய்கிறான். நின்றவனை அகற்றி நிற்கிறான் வந்த நெடியோன், அங்கே நெடியோன் என்று போட்டு எதிரே நிற்கின்ற அகத்தியன் குள்ளன் என்பதை நாசூக்கால் சொல்லுகிறான். நின்றவனை வந்த நெடியோ நடி பணிந்தான் அன்றவனும் அன்பு எழுத கண்ணான் நன்று வரவென்று பல நல்லுரை பகர்ந்தான். சுவாகத்தம் சுவாகத்தம் சுவாகத்தம். அழகான தமிழ். நன்று வரவு நல்வரவு. நன்று வரவென்று பல நல்லுரை பகர்ந்தான் யார் என்றான் என்று உலகின் தமிழி அம்பி செய் கொண்டான். அகத்தியம் என்ற அற்புதமான இலக்கண நூலை அளித்தவன் அகத்தியன். என்று உலகின் தமிழ் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அந்த இளமையுள்ள தமிழாம். என்று உலகின் தமிழ் இயம்பீசை கொண்டான். தமிழுடைய காதலனாகிய பாதலனாகிய அகத்தியனை ராமபிரான் கண்டான். மேலும் தொடர்ந்து அகத்தியனுடைய அந்த குடிலே நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திரு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனாமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றும் தென்னையும் சூண்டிடவே மாணவர் கை தொட வண்டினமார்த்தக வாழ்த்தொழி சூழகுலாரண்யமே. மங்களாசாதனவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷபூர்வீராச்சாரியை சத்ருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.